இப்போ நான் உங்களை நேத்திக்கு வந்து பார்க்கும்போது பதட்டத்தோடு தான் பேசினேன். அது வந்து எனக்கு என்றைக்குமே இருக்குது. யாருக்கும் யாராச்சும் ஒரு பெரியவங்களை பார்த்தா பதட்டமாகவே இருக்குது. இது வந்து என்ன மனநிலைன்னு எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட போய் என்ன சொல்ல வர வேண்டியதும் சொல்ல முடியல. நிறைய விஷயங்களை என்னால் பகிர்ந்துக்கும், அதாவது பிஸ்னஸ் விஷயமாகவே இருக்கட்டும், எனக்கு மேலே ஒருத்தருங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் என்னோட விஷயங்களெல்லாம் திணிக்கணுங்கிறதுக்காக நான் பேச வரல, என்னோடய விஷயங்களை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தெளிவாக என்னால் பேச முடிய மாட்டேன்னு ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதுல. இதில் வந்து இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியலை. இது என்னோடய காம்ப்ளெக்ஸாக இல்லாட்டி இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்? அதாவது இப்போவுமே நீங்கள் உங்களை பார்க்குறத விட்டுட்டு செயலை பார்க்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே இது தானே தனிச்சானே சரி பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து உங்கள் பதட்டத்தை நீங்கள் எட்டி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சரி, நீங்கள் யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரிலேட்டடான எனர்ஜி, ரிலேட்டடான எமோஷன் உங்கள்கிட்ட இருந்து வரும். இப்போ நீங்கள் உங்கள் பதட்டத்தை எட்டி பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் பதட்டம் வரும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து அவர் கல்கத்தாவில் அவர் வந்து ஒரு இந்த பாதிரியாருக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கார். அவர் வந்து ஒரு பிரிஸ்ட் மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கார். அவங்களுக்கு டெய்லி வேலை என்னன்னு சொல்லி சொன்னால் டெய்லி பிரசங்கம் பண்ணணும், மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணணும். இவர் மைக் எடுத்தானா கைகாலெலாம் உதர ஆரம்பிச்சிருது அவருக்கு. அப்போ அவருக்கு அந்த எப்படிடா பிரசங்கம் பண்ணுறதுன்னு சொல்லி அவருக்கு எங்கெங்கெல்லாமோ தொலைவு இருந்திருக்கிறாரு. பிறகு யூடியூப்பில் நம்ம ப்ரோக்ராம் ஏதோ பார்த்துட்டு பார்த்த நிமிஷத்துலேருந்தே அவர் அந்த கைகால் உதறலாம் தன்னாலே நின்று போச்சு, அரெஸ்ட் ஆகிட்டு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு பிறகு என்னை பார்க்குறக்கு வந்திருந்தார். வந்து பார்த்து இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டுன்னு சொல்ல வந்தார். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும்னு பிரச்சனையை எட்டி பார்க்க வேண்டாம். பிரச்சனை வந்து சரி உங்கள் இயல்பில் அது ஒரு இயல்பாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது, அது உங்களை பொறுத்தல அது ஒரு இயற்கையானதுன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுவே அதை சரி பண்ணி போயிருங்க. அதில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த 30 மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தேர்வு வைக்கிறீங்க. தேர்வு வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆண்டு இறுதி தேர்வுன்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 30 மாணவர்களுக்கும் நீங்கள் வந்து இப்போ கடைசியில் அந்த ஆன்சர் பேப்பரை வேல்யூ பண்ணும் பொழுது ஒரு 20 பேருக்கு பாஸ் மார்க் கொடுக்குறீங்க. அப்போ பாஸ் மார்க் கொடுத்தவங்கெல்லாம் எங்கே போவாங்க? அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க, அவங்க எங்கே போவாங்க? உங்களோடய தங்கிக்கிடுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் சொல்லிச்சோன்னா நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே இது இயற்கையானது தான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பாஸ் மார்க் கொடுக்குற மாதிரி அது உங்களோட்டு போயிடும். நீங்கள் அது சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் அதை ஃபெயில் பண்ணிங்கன்னா உங்களோட உட்காந்துக்கிடும் அது. அதனால் நீங்கள் வந்து எல்லா எமோஷனுமே இயற்கையானது தான். உங்களுக்கு ஒரு சில இயல்புகள் இருக்கலாம், அந்த இயல்பில் இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வரக்கூடியது தான் சொல்லி அதுக்கு நீங்கள் வந்து நேச்சுரல்னுட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பாஸ் மார்க் கொடுக்குற மாதிரி அது சீக்கிரம் உங்களோட்டு போயிடும். நீங்கள் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் குற்றம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட உட்காந்து சரியாகிற வரைக்கும் நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி உங்களை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து எல்லாமே இயற்கை தான், நேச்சுரல் தானே விட்டுருக்காங்க. அவ்வளோ நன்றியா, ரொம்ப நன்றி.